தமிழக வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை பத்திரிகையாளர் யூனியன் தலைவர் எம்பி மதிமாராஜா வீட்டில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. சென்னையிலே இராணுவ கண்காட்சியை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை வந்தார். இந்நிலையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடி தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் புதுவையிலும் பிரதமர் மோடி தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது. புதுச்சேரி ரோடேற்பட்டில் உள்ள எம்பி மதிமகராஜா அவர்கள் வீட்டில் முதல் முதலில் காலையில் 6 மணி அளவில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடலூர் சாலையில் மலப்பாலம் சந்திப்பிலும் அரியாங்குப்பத்திலும் நகரப் பகுதிகளிலும் இந்திரா காந்தி சிலை சாரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. புதுவை லபோட் வீதியில் உள்ள தெற்கு மாநில திமுக அலுவலகத்தில் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கருப்பு கொடி ஏற்றினார். மேலும் அவரும் மற்றும் திமுக நிர்வாகிகளும் கருப்பு சட்டை அணிந்து பிரதமர் மோடிக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினர். இதுபோல் செஞ்சி சாலையில் உள்ள வடக்கு மாநில அலுவலகத்திலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதன் அமைப்பாளர் எஸ்பி சிவகுமார் கருப்பு கொடி ஏற்றினார். பின்னர் மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன.